85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சுல்தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரைலர் செம்ம பவர் பேக்கடா இருக்குனே சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் இந்த ட்ரைலரில் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலாக தமிழ் சினிமா கமர்ஷியல் மூவிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குயா, ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த படம் இருக்க போது அப்படின்றது வந்து ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு யானை கூட்டம், அந்த கூட்டத்தோடு நம்மளால் மோதவும் முடியாது, அதை பகச்சிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் ஒரு தீவிரமான டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி 100 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, 100 பேருக்கு முன்னாடி அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுல்தான் ஹீரோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் இதுல ஹைலைட்டே என்னன்னா ஒரு ஒருத்தரும் 100 கிலோ இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த 100 பேருக்கு ஒரு தலைவன் நம்ம நெப்போலியன் சார், அவரோட மகனா நம்ம வந்து சுல்தான் கார்த்தி அவர்கள். இவங்க 100 பேரை நம்ம சுல்தான் அவர்கள் வந்து அடியாளா பாக்கமா அண்ணனா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இதுல இருந்து தெரியுது ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரோட தலைவரா டானா கேங்ஸ்டரா நம்ம நெப்போலியன் இருக்காரு, அவரோட பையனா தான் நம்ம சுல்தான் அவர்கள் கார்த்தி வராரு. அவங்களுக்கு கீழே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடியாட்கள் இருக்காங்க. ஆனா 100 அடியாட்களும் கார்த்தி அவர்களோட அடியாட்கள் எல்லாம் அண்ணன் அப்படின்றதையும் வந்து நூறு பேர் வந்து நம்ம கார்த்திகை வந்து இருக்காங்க இல்லையா,
எல்லாருமே அவங்களோட அடியாள் இல்லை அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. அண்ட் ஓவராலாக ட்ரைலர் பார்க்கும்போது படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 100 பேருன்றத வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஊருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய டானான ஒரு தலைவரான நம்ம நெப்போலியன், அவரோட ஃப்ரெண்டு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டான லால், அதுக்கப்புறம் நெப்போலியனோட மகனான சுல்தான் நம்ம கார்த்தி அவர்கள், நம்ம கார்த்தி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடியாட்கள், அவங்களோட அண்ணன்கள் 100 பேர், அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் கேங் அதாவது நம்ம ராமச்சந்திர ராஜு, நம்ம கார்த்தி அவர்கள் ஒரு வில்லேஜுக்கு ராஷ்மிகா மந்தானாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ண போய் அங்கே ஏதோ கலவரம் நடந்து அதுக்கப்புறம் ஆப்போசிட் கேங் வந்து நம்ம நெப்போலியன் அவர்களை போட்டு தள்ளினதுக்கப்புறம் இந்த 100 பேருக்குள்ளேயும் நம்ம கார்த்தி அவர்கள் கூடயும் நடக்கிற ஒரு சில சண்டைகள், அதுக்கப்புறம் வந்து கடைசியில் விசுவாசம் தான் ஜெயிக்கும் உபயோகம் ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி வந்து நடந்து அதுக்கப்புறம் பல டிஸ்பிளேயோட வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் வழக்கமான தமிழ் படமாக இருக்க போது அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் டேரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் இன்னும் பல சுவாரஸ்யங்களோடையும் இன்னும் பல ட்விஸ்டோட படத்தை வந்து நமக்கு பிரசென்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புவோம். ட்ரைலர் பார்த்த வரைக்கும் நான் அவுட் பண்ண சில விஷயங்கள் அண்ட் கதை இப்படி தான் இருக்க போது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் வீடியோவில். சப்போஸ் ட்ரைலர் நீங்கள் பார்த்தது இல்லைப்பா இப்படி தான்ப்பா கதை இருக்கும் அண்ட் இதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட் டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க விளக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.